எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆவியானவரே, இந்த செய்தியை நம்ம கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கும்படியா இயேசுவின் திரு நாமத்தினாலே நாங்கள் செவிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்த வசனத்தை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். சங்கீதம் 68:6 சொல்கிறது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, இந்த நாளிலையும் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார். வீடு இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறார். இதனை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க, அப்பா எனக்கு நீங்கள் வீடு வாசல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு வீடு வாசல் தாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். சங்கீதம் 127:1 சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனும் பிரயாசா விருதா. கர்த்தர் தான் நமக்கு வீடை கட்டி கொடுக்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7:11 இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரதிச்சியமாய் வெளிப்படுகிறது. இதனை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கார். கர்த்தர் தான் நமக்கு வீட்டை உண்டு பண்ணி தருவார். கர்த்தர் தான் நமக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார், வீடு தருவார். அதே போல் ஒருவேளை பேங்க் லோனில் அடமானத்தில் வீடு திருப்ப முடியலன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இன்னும் நான் சொந்த வீட்டுக்கு போக முடியலன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இன்னும் என் நிலம் விற்கலையே, இந்த நிலம் வித்துருச்சுன்னா எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமேனு அழுது கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் எவ்வளோ கொள்ள ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தாவீதுக்கு உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாக சேனைகளின் கர்த்தராகிய நீர் உம்முடைய அடையாளம் செவிக்கு வெளிப்படுத்தினேர் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீது காதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றின தேவன் வீட்டை கட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தாவீதை ராஜாவை உயர்த்தினது மாத்திரமல்ல. சங்கீதம் 89:3-4 சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்துவம், சந்ததி சந்ததியாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்குன்னு கொடுத்த நிலையான வீட்டில் நம்ம தங்க வைக்கிற தேவன், சிங்காசனத்தில் அமர வைக்கிற தேவன், உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த 2 சாமுவேல் 7:11 கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த வாக்குத்தத்துவத்தை பிடித்து நீங்கள் செபித்து கொண்டே இருங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதிகன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.